வெல்கம் டு அவர் சேனல். இது உங்கள் ஷேர் பிகினர்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன ஸ்டாக் பார்க்க போகிறோம்னா, நல்ல ப்ராஃபிட் கொடுக்குற ஒரு பென்னி ஸ்டாக் தான் பார்க்க போகிறோம், தனலட்சுமி பேங்கு. இந்த பேங்கோட ஃபண்டமெண்டல் அனலைஸ், அப்புறம் டெக்னிக்கல் அனலைஸ், கரண்டாக மார்க்கெட்டில் எவ்வளோ ட்ரேட் ஆகிட்ருக்காங்க, இவங்க இன்வெஸ்டருக்கு எவ்வளோ ப்ராஃபிட் கொடுக்குறாங்க, இந்த ஸ்டாக்கு எவ்வளோ வரைக்கும் நமக்கு ப்ராஃபிட் கொடுக்கும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைப் தான் எனக்கு அடுத்தடுத்து வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். நான் வந்து சிபி ரெஜிஸ்டர் பர்சன் கிடையாது, இந்த வீடியோ வந்து ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்கு தான். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஸ்டாக் வந்து ஒரு பேங்க் செக்டாருங்க. இவங்க வந்து மும்பையில் ஹெட் ஆஃபீஸ் இருக்குது, நல்ல ஒரு க்ரோத்திங் உள்ள பேங்க் செக்டர். இந்த கம்பெனியோட ஃபண்டமெண்டல் அனலைஸ் இப்போ பார்த்துடலாம். இந்த குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர் ரிசல்ட்டில் 103% ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்டாக்கோட அனலைஸ் இப்போ பார்த்துட்டு இந்த ஸ்டாக்கை பை பண்ணலாமா அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். இந்த கம்பெனியோட மார்க்கெட் கேப்பு 4.33 பில்லியன். வால்யூம் பாருங்கள், நல்ல ஒரு ஹை வால்யூமில் இருக்காங்க. 1,89,77,347, நல்ல ஒரு ஹை வால்யூமில் இருக்காங்க. மார்க்கெட் இப்போ நல்ல ஒரு ஹையில் இருக்காங்க. பி ரேஷியோ 10.78, நல்ல ஒரு பி ரேஷியோ இருக்காங்க. இண்டஸ்ட்ரியல் பிஇவும் 29.39, நல்ல ஒரு ஹையில் இருக்காங்க. ஃபேஸ் வேல்யூ பாருங்கள், 10 ரூபா. 17 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டுருக்க ஒரு ஸ்டாக் வந்து 10 ரூபாயில் ஃபேஸ் வேல்யூ இருக்குது. ஸோ இந்த நாளைக்கு பின்னே ஸ்பிட் அலகேட் பண்ணால் நல்ல ஒரு ப்ராஃபிட்டு இன்வெஸ்டர் புக் பண்ணலாம். ரெவன்யூ பாருங்கள், 5.28 பில்லியன், நல்ல ஒரு ஹை ரெவன்யூ இருக்குது. பீட்டா வெளியே பார்த்தீங்கன்னா 1.33. ரிசல்ட்டு உங்கள் நெக்ஸ்ட் ரிசல்ட்டு 9/9/21. இந்த ரிசல்ட்டில் அவங்க 103% ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால தான் இந்த ஸ்டாக்கை நம்ம ஒரு ஷார்ட் டேர்முக்கோ இல்லை ஒரு ஸ்விங் ட்ரேடுக்கோ இந்த ஸ்டாக்கை நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். சரி, இவங்க இன்வெஸ்டருக்கு எவ்வளோ ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். 1 வீக்காக பாருங்கள், 9% ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. 1 மந்தாக 11% ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. 3 மந்தாக 16% ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. 6 மந்தாக 21% ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. 1 இயராக 23% தான் ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்வெஸ்டருக்கு ஹையாக ஒரு ப்ராஃபிட் கொடுக்காம ஒரு மீடியமாக ஒரு ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. பட் இப்போ நவ் எடேஸ் இவங்க நல்ல ஒரு ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்காங்க. 103% இந்த குவார்டர் ஆன் குவார்ட்டரில் புக் பண்ணனால இந்த ஸ்டாக் வந்து நம்ம ஷார்ட் டேர்முக்கு சூஸ் பண்ணி நல்ல ஒரு ப்ராஃபிட்டை புக் பண்ணலாம். ஸோ இந்த கம்பெனி இப்போ மார்க்கெட்டில் கரண்டாக எப்படி ட்ரேட் ஆகுது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். தனலட்சுமி பேங்கோட ஒன் டே ஹேண்டில் ஸ்டிக்காக பாருங்கள், கரண்டாக மார்க்கெட்டில் 17.10 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்ருக்காங்க. இன்றைக்கி 18.30 ரூபாய் வரைக்கும் போயிட்டு ப்ரீவியஸ் ஹையை தொட்டுட்டு எகைனு பையர்ஸ் வந்து அவங்க ப்ராஃபிட்டை புக் பண்ணி டவுன் சைட் தான் கொண்டு போயிருக்காங்க. பட் நல்ல ஒரு பையிங் ப்ரெஷர் இருக்குது இந்த கம்பெனி மேலே. பாருங்கள், நல்ல ஒரு ஹை புல்லிஸ் என்ஃபீல்டு பேட்டர்னை க்ரியேட் பண்ணியிருக்கு. இந்த ஸ்டாக் வந்து இப்போ கரண்டாக இன்வெஸ்டர் வந்து நல்லா பையிங்கு ப்ரெஷரை கொடுத்துட்ருக்காங்க. இந்த ஸ்டாக்கை வந்து நம்ம ஷார்ட் டேர்முக்கு சூஸ் பண்ணோன்னா 17.10 ரூபாயில் நம்ம இந்த ஸ்டாக்கை பை பண்ணிவிட்டு. ஸோ இந்த ஸ்டாக் நம்ம வாங்கினோன்னா கொஞ்சம் ரிஸ்கி ஸ்டாக்கு தான். ஸ்டாப் லாஸாக நம்ம வந்து 15 ரூபாய் வரைக்கும் செட் பண்ணிக்கிட்டு 26.20 ரூபாய் வரைக்கும் ஒரு ஷார்ட் டேர்மில் ஒரு 3-6 மந்த் ஹோல்ட் பண்ணால் நல்ல ஒரு ப்ராஃபிட் புக் பண்ணலாம். டெக்னிக்கல் இண்டிகேட்டர் பாருங்கள், ஆர்எஸ்ஐ நல்ல ஒரு பையன் கால் கொடுத்துருக்காங்க. எம்ஏசிடி, ஏடிஎக்ஸு, அப்புறம் சூப்பர் ட்ரெண்ட் இண்டிகேட்டர் நல்ல ஒரு பையன் கால் தான் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டாக்கை நம்ம ஒரு லாங் டேர்முக்கு சூஸ் பண்ணோம் அப்படின்னா இவங்களோட 1 மந்த் கேண்டில் ஸ்டிக்கை பாருங்கள். லாஸ்ட்டு ஒரு 4 ஆர் 5 மந்த் பாருங்கள், ஒரு நல்ல ஒரு பையிங் கால் கொடுத்துட்ருக்காங்க இந்த கம்பெனி. இவங்க வந்து நம்ம லாங் டேர்முக்கு சூஸ் பண்ணால் 17.10 ரூபாயில் என்ட்ரி பாயிண்ட் எடுத்துகிட்டு ஸ்டாப் லாஸாக 14.20 ரூபாயை ஸ்டாப் லாஸாக வச்சுட்டு நம்ம கிட்டத்தட்ட 41.70 ரூபாய் வரைக்கும் இந்த ஸ்டாக்கில் அச்சீவ் பண்ணலாம். ஒரு 6-1 இயர் ஹோல்ட் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு ப்ராஃபிட்டை இந்த ஸ்டாக்கில் நம்ம புக் பண்ணலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு நன்றி. இந்த வீடியோ வந்து என்னோடய டெக்னிக்கல் அனலைஸ், அப்புறம் மூவிங் ஆவரேஜ் வச்சு நானாக ப்ரிடிக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஸ்டாக்கை நீங்கள் பை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா அனலைஸ் பண்ணிவிட்டு நல்ல ஒரு என்ட்ரி பாயிண்ட்டில் என்ட்ரி எடுத்து நல்ல ஒரு ப்ராஃபிட்டை புக் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்.